வந்து இறுக்கி பட்டணம் தானே. இந்த பாருங்க மாப்பிள, உங்க பொண்டாட்டியோட வாக்க காப்பாத்த வந்த பொண்ண நீங்க அடிச்சு துரத்திட்டீங்க. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தொந்தரப்படுறதுக்காக வரல. பாவம், என் பொண்ணு தான் அல்பாயுசிலே போயிட்டா. என் பொண்ணு உயிரோட இருக்கும்போது என்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்லை. ஏன் உங்ககிட்ட கூட கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவ கடைசியாக கேட்ட ஆசையை கூட நிறைவேற்ற முடியலன்னா அவ ஆத்மா சாந்தி அடையாது. எப்போ அவ விட்டுட்டு போன ஆசை பட்டு போச்சோ அத்தோட இந்த வீட்டுக்கு எனக்கு இருந்த உறவு விட்டு போச்சு. அதனால்தான் வைத்தீஸ்வரிக்கு நாங்க போட்ட நகநட்டு துணிமணி எல்லாம் திரும்ப வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன மாமா சொல்றீங்க மாப்பிள? அவங்ககிட்ட என்னத்த போய் கேட்டுக்கிட்டு, உங்க வீட்டு சொத்தை நீங்க எடுத்து போறதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இருங்க, நானே எடுத்து வந்துடுறேன். இந்த அம்மா வைத்தீஸ்வரி ஞாபகம் என்கிட்ட இருக்கிறது. அவ போட்ட அந்த துணிமணிங்க தான். அது கூட என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க மாப்பிள. உங்களுக்கு எப்படி உங்க பொண்டாட்டியுடைய ஞாபகம் முக்கியமோ அதே மாதிரிதான் பெத்த அப்பனுக்கு இருக்கும். டேய், இனிமே உனக்கு இங்க வேலை இல்லை, நீயும் கிளம்பு. என்ன மருதையா, இந்த வல்லவராய உன்னை கூப்பிட்டு வச்சு சரிசமமா மரியாதை கொடுக்கறான்னு பாக்குறியா? உங்க நல்ல மனசு இப்பதான் எனக்கு புரியுது. உனக்கு புரியுது, பெத்தவன் பொண்ணுக்கு புரியலையே. டே, தண்ணி அடிச்சுட்டு மப்புல இருக்கவன் எப்பயுமே கெடுதல் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வல்லவரன் கொஞ்சம் வித்தியாசமானவன். தண்ணி அடிச்சாதான் நல்லதே பண்ணுவான். ஏதோ கல்லுகிட்ட மல்லு கட்டி நிக்கிற மாதிரி உன் பொண்ணு வானவராய் வீட்டுல கையேந்தி நிக்கிறாங்கிறதையும் கேள்விப்பட்டேன். நீ உன் பொண்ணுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறதையும் கேள்விப்பட்டேன். ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு நல்ல காரியம் பண்ணி வைக்கணும்னு தான் உன்ன எங்க கூப்பிட்டேன். என்ன பாக்குற, மாப்பிளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். டேய் செம்பட்ட, எந்திரடா. நீ மாப்பிளைய நல்லா பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு. மருதையா, பொண்ணூட்டுக்காரங்க மாப்பிளைக்கு வரதட்சணை கொடுக்கறதான் வழக்கம். பாவன் ஏழப்பட்டவன், அதனால ஓ சார்பா 25 ஏக்கர் நிலம் இவன் பேருக்கு நான் எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, உன் பொண்ணு கழுத்துல தாலி ஏற வரைக்கும் கல்யாண செலவு பூரா என்னோடது. என்ன சொல்ற, அவசரப்பட்டு நன்றிகிந்தே சொல்லிடாத. வீட்டுல போய் உன் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்து அப்புறமா சொல். ஐயா, என்னடா பாக்குற? ஒண்ணும் இல்ல இல்ல, வானவராயர் தான் கட்டிக்க மாட்டேன்ட்டாரு. அந்த பொண்ண நான் எதுக்கு கட்டிக்கணும்? உங்க பக்குவம் எனக்கு புரியல இல்லடா. டேய், அந்த பொண்ணு வானவராயன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. ஒருவேளை மனசு மாதிரி வானவராயன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வை. வைத்தீஸ்வரிக்கு கர்ப்பம் தரிக்காம இருக்க தீர்த்தத்துல மூலிக வசம் கலந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு எதடா கலக்கிறது? அதனாலதான் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இங்க நடக்கிற எந்த விஷயத்துக்காவது உணர்ச்சி வசப்பட்ட கட்டின பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டான், பெத்த புள்ளைன்னு பார்க்க மாட்டான் இந்த வல்லவராயன். போவுல போப்ல. அக்கா பொனிக்கா, பொனிக்கா, உங்க அப்பா தூக்கு மாட்டிக்கு போறாரு, கதவு சாத்தி திறக்க மாட்டேன்றார், வாக்கா. பொன்னி, உங்க அப்ப மானத்தை தான் உன்னால காப்பாத்த முடியல. உசுரையாவது காப்பாத்த வந்தியம்மா. என்னப்பா சொல்றீங்க? எந்த அப்பனுக்கும் தான் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் ஆசை இருக்கும். நான் இப்போ ஒரு மாப்பிளைய பார்த்திருக்கிறேன். நீ சரின்னு சொன்னா உங்க அப்பன் உசுரோட பார்க்கலாம். இல்ல யஜமா, நில்லுங்க. பாட்டி, அவ எதுக்கு வந்தா கேட்டு வெளியே அனுப்பு. ஐயா, உங்களை பார்த்து பேசிட்டு போலாந்தாங்க வந்தேன். ஏதோ சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டோ இல்ல உடம்பு சுகத்துக்கு ஆசைப்பட்டோ இவ்வளவு நாள் உங்களை சுத்தி சுத்தி வந்தேன்னு மட்டும் நினைக்காதீங்க.
கையெடுத்து கும்பிடுற சாமி மாதிரி இருந்த வைத்தீஸ்வரி தாய் என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வரம் கேட்டுட்டு போயிட்டாங்க. அதை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் எம்மானத்தை பத்தி கூட கவலைப்படாம தெரு வரைக்கும் வந்து போராடிட்டு இருந்தேன். வைத்தீஸ்வரி தாய் ஆசைப்படி உங்க வம்சத்தை தான் என்னால காப்பாத்த முடியல. கடைசியில ஏன் அப்பா உசுரையாவது காப்பாத்தலாம் தான் அவர் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அதை சொல்லிட்டு போலாந்தாங்க வந்து இது நாள் வரைக்கும் நான் உங்களை தொந்தரவு செஞ்சதுக்காக என்ன பண்ணிச்சிருங்க ஏசம்மா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் என் கழுத்துல நீங்க கட்டுறது தான் தாலி, வேற யார் கட்டினாலும் அது வெறும் தூக்கு கயிறு தான். ஐயா என்னையா இதெல்லாம்? ஒண்ணுமில்லம்மா, இது வைத்தீஸ்வரி கட்டியிருந்த கல்யாண புடவையும் அவ போட்டிருந்த நகநட்டும் தான். என் பொண்ணு ஆசைப்படி பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தை என் மாப்பிள்ள உனக்கு கொடுக்காம இருக்கலாம், ஆனா என் மகங்கிற ஸ்தானத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேம்மா. நீ யார கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, இதையெல்லாம் நீ போட்டுக்கிட்டு என் மகளாத்தான் போகணும். நல்லாருமா?